தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஜப ஆலய தலைவனாகிய யவீரு என்ற ஒரு மனுஷனை பற்றி படிக்க போகிறோம். மார்க்கு 5:22 வாசிக்கும்போது, அப்பொழுது ஜப ஆலய தலைவரால் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரித்து மரண அவஸ்தையாயிருப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இயேசு அவனோட கூட போகிறார். போய்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து அந்த 12 வருஷமாக சிறி சுகமாகிறாள்னு முதல் சொன்னேன் இல்லையா, அந்த நிலைமை வருது. போகிற வழியிலேயே ஒரு தடங்கள் மாதிரி ஆகி லேட்டாகி அத்தனை கூட்டத்தில் நின்று, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒருத்தன் எதுக்க வந்து, உன் மகள் செத்துட்டா, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீங்க, அவ்வளோதான் முடியாதுன்னு சொல்லி 35 சொல்கிறான். அவ்வளோதான் முடிஞ்சு, இது இனிமேல் வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு? நாமெல்லாம் பொதுவாக சில ஆளுகளுடைய விசுவாசமெல்லாம் அப்படி தான் இருக்குது. இறந்த பிறகு என்னத்தை செய்ய முடியும், அவ்வளோதான். தொழிலெலாம் நலிவடைஞ்ச பிறகு இனிமேல் என்ன என் வாழ்க்கை, இளமையெல்லாம் போச்சு, இனிமேல் என்ன செய்ய, இனிமேல் ஊழியம் செய்ய முடியுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இயேசு தொடங்குறார். 40 வயசு உடம்பு பலமாக இருக்குது, படிப்பு கல்வி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி மோசே கர்த்தர் சொல்லாமையே அவனாக இப்போ ஊழியத்தில் முந்திக்கிட்டான். ஆண்டவர் அவனை ஓட விட்டார். அப்புறம் 80 வயசில் யாத்திராக 3:3 உயிர் போகிற நேரத்தில் அழைப்பு வருது, அவனால் முடியல, திக்குவாயும் மந்தனாவும் உரளுவாயின்னு சொல்கிறான். சரியாக அவனுக்கு முடியலேன்னு சொல்கிறான். அன்னைக்கு தான் அழைப்பு. அன்னைக்கு உன் பிளத்தை நம்பி உன் கல்வியை நம்பி போனேன், எல்லாம் இப்போ போச்சா, இனிமேல் நான் உன்னை நடத்துகிறேன் பாருன்னு சொல்லி அங்கிட்டு ஒரு 40 வருஷம் கர்த்தர் அவனை நடத்தி 120 வருஷத்தில் தான் மோசே செத்தான். அது வரலாறு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதுபோல் இன்றைக்கி நம்முடைய படிப்பு, ஞானம், அறிவு, கல்வி இவைகள்லாம் நினச்சி ஊழியம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, கோடிக்கணக்கான ரூபா இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். இன்னொருத்தன் சொல்கிறான், ஜெட்டு விமானத்தில் பறந்து தான் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், குறைஞ்சது 50 பேர் உக்காந்தா தான் நான் பிரசங்கமே பண்ணுவேன், என் எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறான் ஒருத்தன். ஊழியத்தை கூப்பிட்டா ஒருத்தன், ஏசி ரூம் இருக்கா, ஏசி ரூம் போட்டாச்சா, போக வர்ற காரு ஏசி தானா அப்படின்னு பேசுகிறான். ஒரு நாளைக்கு பிரசங்கம் 1 லட்சம் ரூபா கொடுக்க முடியுமான்னு கேட்குறான். இப்படிப்பட்ட உலகத்தில் இன்றைக்கி இவங்களையும் ஊழியக்காரன் சொல்லி மக்கள் கொண்டாடிக்கிட்டு போனான்னா அது என்னத்தை சொல்ல. இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், அவர் ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியம் முற்றிலும் வித்தியாசமானது, தியாகமானது, அருமையானது. அதனால் இன்றைய ஊழியர்கள் அதை கவனிக்கணும். அதனால் இந்த யவீரு ரொம்ப மரண அவஸ்தின்னு சொல்லி ரொம்ப போராடி வரிந்து கூப்பிட்டாலும், இயேசு வந்தாலும், இடையில் தடைகள் நடந்தாலும், மகளே இறந்தாலும், ஆண்டவர் அவன் முறுமுறுக்கலை, குறை சொல்லலை, என்ன ஆண்டவரே லேட் பண்ணிட்டீங்களே வந்திருந்தான்னு சொல்லி அவனும் நொந்துக்கிறல. சொன்ன மாத்திரத்தில் இயேசு அவன் பதறிடக்கூடாது, அவன் மனம் கலைஞரக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, 36 மார்க்கு 5:36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, யோவானையும் யாக்கோப்பையும் பேதுருவும் அந்த 3 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு போய் வீட்டுக்குள்ளே போகிறாங்க.
அப்போ அந்த போன உடனே பிள்ளை சாகலை, நித்திரையாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு. நித்திரையாக இருக்குன்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அழுக அழுக அழுத வீடு நகைப்பு வீடாக மாறிடுச்சு. எல்லாத்தையும் ஏசு நகை அழுகிறவங்களையும் சந்தடி பண்ணக்கூடியவங்களையும் சிரித்தவங்களையும் எல்லாத்தையும் வெளியே துரத்தி, தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மூணு பேர், யோவானும் பேதுருவும் யாக்கோப்பும் மட்டும் தனியாக கூட்டி போய் அவங்கள அங்கே அந்த சின்ன பிள்ளைகிட்ட கையை பிடிச்சி, தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறுவனே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா, தலித்தாகுமின்னு சொல்லி அந்த பாஷை. அதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க. சிறுவன்னே எழுந்துரு, சிறுவன்னா ஏறக்குறைய 12 வயசு அந்த பிள்ளைக்கு, சிறு பெண்ணு. அதுக்கு கீழே இருந்தால் குழந்தை, 12 வயசு வந்து சிறு பெண்ணு, கல்யாண வயசு வந்துட்டால் பெண்ணு. அந்த இடத்துக்கு வந்துடும் ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக பெண்ணு வளரணும். சிறு பெண்ணு என்பது 12 வயசு, இன்னொரு இதில் 12 வயசுன்னு போட்டிருக்கு. அதனால் கையை பிடிச்சி தூக்கி விட்ட உடனே அந்த சிறுபெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவளாக இருந்தால், அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே ஆகாரம் கொடுக்கும்படி அவர் கட்டளையிடுறாரு. இந்த அற்புத அடையாளத்தை எவனுக்கும் சொல்லாத வேணாம். சில ஆளுங்க வெளியே பரப்புகிறாங்க, இன்றைக்குள்ள ஊழியக்காரங்கள்லாம் வெளியில் பரப்புகிறாங்கன்னா கத்தரை மகிமைப்படுத்துறது இல்லை, இவனை மேன்மை பாராட்டுறாங்க. யாரால சுகமாச்சு, ஐயா சுகமா, ஐயா ஜெபிச்சார், ஐயா கையை வச்சார், ஐயா வந்து ஜெபிச்சார், அவர் கையை வச்ச உடனே சுகமாயிடுச்சு. சில ஆளுங்க கோட்டு எடுத்து பவர் 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 பவர்னு சொல்லி என்னமோ ஈக்களை துரத்துற மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஆள்களை விளை செய்கிறாங்க. அது அசுத்தாவி கோளாறை தவிர அது கடவுளுடைய செயல் கிடையாது. கடவுள் செயல்னால் குடிகாரன் கீழே விழுந்தால் ரசிக்கப்படணும்ல, மனம் துரும்பணும்ல, பிசாசு பிடிச்சவன் கீழே விழுந்தால் சுகமாகணும்ல, எந்த இதுவும் இல்லை. அது முன்னே விட இன்னும் அதிகமாக கேவலமாக தான் இருக்கிறானே தவிர, கீழே விழுகிறதுனால ஒருத்தன் ரசிக்கப்பட முடியாது. இயேசு யாரை கீழே தள்ளினார், அப்போஸ்தலர்கள் யாரை சூ 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 சூன்னு துரத்தி கீழே தள்ளி விட்டாங்க சொல்லுங்கள். நவீன சீசனாக இருக்கக்கூடாது, நூதன சீசனாக இருக்கக்கூடாது, புதுவிதத்தை நம்ம கையாளக்கூடாது. இயேசு சொல்லாத செய்யாத அப்போஸ்தலர்கள் நடைமுறைகள் படுத்தாத ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்தாருன்னு சொன்னால் அது பிசாசி செய்கிறதே தவிர கர்த்தர் செய்கிறதுக்கு அடையாளம் வராது. அதனால் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஊழிகளை கொடுத்து ஜாக்கிரதையாக இருங்க. இவங்கெல்லாம் ஓநாய்களை போல் ரொம்ப மோசமானவங்க, இவங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஊழியர்களை நம்பாதீங்க. ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாயின்னு சொல்லி மற்ற 7:15 சொல்கிறார். குடிதான ஓனாய் என்று அப்போ சில 20:29 பவுல் சொல்கிறான், மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் வரும்ன்று. அதனால் நாய்களும் ஓநாய்களும் அதிகமாக ஊழியக்காரங்கன போர்வையில் நடமாடிக்கிட்டு இருக்கிறதுனால, பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு அங்கே பவுல் எச்சரிக்கிறான். நாய்கள் பரலோகத்துக்கு வர முடியாது, அது கக்கெழுந்து தின்னும். 2 பேதுரு 2:22 வெளிப்படுத்தல் 22:15 அந்த நாய்கள் புறம்பே இருப்பாங்கன்னு இருக்குது. அதெல்லாம் ஊழியக்காரங்கள தான் இருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இப்பேற்பட்ட ஊழியக்காரங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரி ஆளுகள்லாம் துரைச்சிருங்க. பரியாசம் தகாதவைகள், தோத்திரம் செய்திலே தகும். அதனால் சிரிக்கிறதோ பரியாசம் பண்ணுறதோ சீட்டடிக்கிறதோ விசில் அடிக்கிறதோ விதவிதமாக டான்ஸ் ஆடுறதோ வளைச்சி வளைச்சி சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறதும் இதெல்லாம் அயோக்கித்தனமானது, அவலட்சணமான காரியமே தவிர தேவனுக்குரிய காரியம் கிடையாது. அதனால் இந்த யவீர் பிள்ளைக்காக வேண்டினாலும் மன்றாடினாலும், அவர் ஒரு ஜெவாலய தலைவனாக இருந்தாலும் கூட நம்மளே ஜெவம் பண்ணிக்கிறோம்லான்னு இல்லாமல், யூதர்களுக்கு மதத்துக்கு விரோதமாக செயல்பட்டாலும், இயேசுவை எல்லாரும் வெறுத்தாலும், வேதவார பரிசு அவரை கொல்ல நினைச்சாலும், இயேசுவுக்கு நேராக போய் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே மகளை சுகமாக்குன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறான், வருந்தி கூப்பிடுறான். கொஞ்சம் லேட் ஆனாலும் முறுமுறுக்கலை,
மகளே செத்துட்டான்னு சொன்ன போது கூட இயேசுவை மறுதளிக்காமல் கீழ்ப்படிந்து பயப்படாதே என்ற வார்த்தையை அவன் நம்பி, இறந்தாலும் ஆண்டவர் எழுப்ப வல்லவர் என்று அவன் நம்பி விசுவாசித்தனால இயேசு அவன் வீட்டுக்கு போய் தலித்தாகிவின்னு அந்த பிள்ளைய எழுப்பி அற்புதம் செய்கிறாரு. அந்த குடும்பமே அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசித்தாங்க. அதுபோல் வீரை போல் தேவ பிள்ளைகளே, நம்ம தாழ்த்துவோம், மன்றாடுவோம், இயேசுவை கெஞ்சுவோம். இயேசு ஒரு மத ஸ்தாபகராக நினைக்காமல் ஒரு உலக ரட்சகர் என்ற பார்வையில் நம்ம காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வோம். பரியாசக்காரங்களையும் மற்ற காரியங்களையும் நம்ப வேண்டாம். இயேசு மாறாதவர், அவர் ஜீவிக்கிறார். இந்த உண்மையோடு கூட யவீரை போல ஜபாலய தலைவர், நான் பெரிய கெட்டிக்காரன் பாஸ்டர்ன்று இல்லாமல் அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்று அப்போஸ்தல நிருபங்களை பின்பற்றி புதிய உடன்படிக்கை கொள்கைக்கு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.